இந்த விசப்பல்ல மட்டும் இன்னும் ரெண்டு நாளைக்கு உன் வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்ப நடத்தி குஞ்சு பறிச்சு உன் வாய் பூச்சி பண்ணியா இருக்கும். பீசரு 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 ₹100 சில்லறை இருக்காது. வேணுங்க, அதை வச்சுதான் நான் பஸ்ல கும்படி மூடி போனேன். அவ்வளவு தூரத்துக்கு போகணுமா? இங்க வாய் திறக்க, கண்ணு முடுங்க. வாய்க்கு கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? கண்ணு திறந்திருக்கனால வாய் இருட்டா இருக்கு. நீ கண்ணை மூடிட்டுனா அதோட வெளிச்சம் உள்ள அடிக்க நான் எல்லா விஷயத்தையும் அலசி பார்ப்பேன். மூடியா, மூடு கண்ணை மூடு. சீக்கிரமா அப்படியா? போகுது. என்ன ரகசியம்? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம். வாங்க சார், பாப்பா நம்ம பேச நாட்டப்படும். எங்க அம்மா கிட்ட வட்டி பணம் கேட்கணும்னா வட்டி பணம் மட்டும் கேளு. வாய் குழுப்பா பேசுனா காது கொடுத்து கேட்டேன்.
யாரா டாக்டர்? அதுவும் அங்க பித்துக்குழி முருகதாஸ் மாதிரி பாடிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் டாக்டர். டேய் டாக்டரா, யாரவே வாடா இப்ப தூக்கி போட்டு மிதிக்கிற. ஏன் ஒன்னு வாடான்னு கூப்பிடணும், இல்ல டாக்டர்னு கூப்பிடணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிடுங்க. யார கூப்பிடுறீங்க? கன்ஃபியூஸ் ஆதா இல்லையா என்ன உடம்புக்கு? நீ தான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான் அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அப்ப ஆபரேஷன்ல நீ தான் பண்றியா? டெஃபினட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டெண்ட் மீ இந்த சிங்கார எம்பிபிஎஸ் எம்எஸ் இப்ப புரியல பல்கிமே. என்ன வண்டி திரும்புது? மாட்டியா? ஒய் என்னடா சொல்றீங்க? கம்பெனி நேம் எல்லாம் தெரியுது. ஐயப்பா டேய் டப்பா டாக்டர், இவனை கொண்டு போய் நல்ல டாக்டர்ட்ட ஆபரேஷன் பண்ணி இதே ஹெல்மெட்டை எடுத்து உன் வயித்துல வச்சு தக்கல. என் பேரு பாட பரமசிவம் இல்லடா, வாடா. பாட பரமசிவமா? ஐயோ பேர்லயே பாட சங்கு சவண்டி தீச்சட்டி சுடுகாடெல்லாம் வருது. நான் என்ன பண்ணு? எங்க இருக்கீங்க? டேய் டேய் எங்கடா இருக்கீங்க? இதோ வந்துட்டேன் டாக்டர். அவன் எங்கடா? இதோ நீங்களும் குத்து மதிப்பு அரிசி முட்டை தைக்கிற மாதிரி தச்சு விட்டீங்க. தச்சுக்கிட்டு இருக்கும் போது நூல் வந்துச்சா? இருந்தாலும் ஹெல்மெட்டை உள்ள வச்சு தச்சது கொஞ்சம் ஓவர் தான். அப்படியே முருகா, நான் பண்ற ஆபரேஷன் பூரா கொலகேசா மாறி எப்ப யாரும் ஆயிரம் போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? சிறுங்குடல், பெருங்குடல், கிட்னி, லிவர், அப்பண்டிஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அப்படி ஜாமான நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வரவழைச்சிச்சு? யாய் அடிக்கிற உடனே ஒரு மைக்க ஊசிய போட்டு வயித்த அறுத்து ஆறு கூறாக்கிட்டியடா பாவி. என் வயித்த கணக்கு வாத்தியாரு பாட நடத்துற போடு மாதிரி ஆக்கிட்டே. டேய் உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ போட்டு தொடர்ந்து நடக்குது. என்ன இது? மிக புதுமையான அனத்தலா இருக்கு. ஏன் அப்படி பீதிய கிளப்புற மாதிரியே பிணாத்துற? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அப்ப நீ ஏன் சொல்ற தம்பி? தம்பியா? ஐயோ இது என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபா? என்ன ஒரு டைப்பா இருக்கு. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். யோ மனுஷனா கனவு வரதாயா செய்ய? கனவுதான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர்.
உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா கூட்டம் மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல, எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம், புரியற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கூட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்க போது நடுநீசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே புரஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா புரஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ பிடிச்சி வெடிச்சு சிதறிடும். அவ்வளவு பெரிய புரஜெக்டருக்கே அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா குட்டையில முறுக்கு வித்தவன் மாதிரியே பேசுறீங்க. நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்கேன். பாய் பேஷண்ட்டுக்கு இனிமே அவ கொடுத்து மண்டையை மட்டும் அடிச்சு ஓபன் பண்ணி வைக்க. நம்மளும் கொஞ்சம் பழகி பார்ப்போம் சார். எந்திரி சார், முட்டாடி போலாம். டாக்டர் வரட்டு, தனியா பேசணும். டேய் சார், என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவரோட டிஸ்கஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? 10 பேருக்கு ஹார்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீம் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்பரை படுத்துக்கிறேன். நீங்க என்ன வெட்டி பிச்சு பேசுறீங்க? நான்சென்ஸ். பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணா ஓடிலாம். எது சார் லைட் ஆஃப் பண்ணுங்க? என்ன பிரச்சனை நடக்க போகுது? ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருக்க வேண்டாம், மண்டையை ஓபன் பண்ணி பிச்சை டூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாம் கொரில்லா குரங்கு மாதிரி லுக். சார், எதுக்கு சார் டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த குமுக்கு முறிங்க? யாரு நீ டாக்டரா? என்னது ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்மத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையனின்னு இங்க வந்து MBBS போர்டை மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது, உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கிறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர்களெல்லாம் கெட்ட பேர் வருது. இதற்காக நீ யாரா? நான் CBI ஆபீசர். அதிகாரிகளை சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நீ ஆண்ட மாதிரி அலற. அடிச்ச நீங்க உடம்புல மட்டும் விளையாண்டு ஒரே ஒரு மாமா போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும்போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரேனிவாசம் பண்ணுவானுங்க. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத, என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. போறேன் டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போறேன்.